மக்களே, மணி காலையில 9:30 ஆகுது. இது மக்களேவா? ஆனா அவன் வீடியோ பார்த்து சும்மா ஒரு டிஃபரெண்டா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். இப்ப எங்க இருக்கோம்னா, பெனிகுண்டாக்கு ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும். எதுக்கு நிறுத்தணும்னா, சாப்பிடல அப்படின்ட்டு. 9:30 ஆகுது. அட, சரியான நைட்ல செம்ம சண்டை இல்ல, செம்ம ரேஸ் நடந்துருக்குது. எல்லாம் ஜாலியா செம்ம பண்ண ஓடிட்டு ஜாலியா கலந்து சிரிச்சு பேசிக்கிறாங்க. அப்புறம் வல்ல என்னென்னமோ நினைச்சா அது என்னன்னு கேக்குறேன். அங்க பாரு, எல்லாம் டீ குடிச்சுக்கிறாங்க ஜாலியா. எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா, நம்ம சேலத்துக்கு வந்து கரெக்டா 350 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம் அப்படின்னா, 393 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இங்க பாருங்களேன், தண்டர் பைக் தெரியல. நண்பர்களே, நம்ம முத முறை பாரத் பென்ஸ் கேப்பன் இன்டீரியர் பார்க்க போறோம். பாப்பமா, நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம், நானும் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது நம்ம வீடியோவில் காட்டுறது இதுதான் பாரத் பென்ஸ். நண்பர்களே, இதுதான் பாரத் பென்ஸோட இன்டீரியர். கியர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 6 வீல் வண்டி, 6 வீலுக்கு 6 கியர். ரிவர்ஸ் கியர் வந்து இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. டாடா கணக்கில் நம்ம படுத்துக்கிறதுக்கு ரூம் உள்ள அழகா உள்ளது. சரி, ஆனால் நல்லா இருக்குது. கேப்டன் கொஞ்சம் அகலமாக இருக்குது. கிளியருங்க உட்காந்துக்கலாம். நம்ம சமையல் தேவையான ஜாமானம் என்ன, கொஞ்சம் கசக்கசன்னு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி பிள்ளையார் ஃபோட்டோ அழகாக வச்சுக்கிட்டு இங்கேருந்து வியூ பார்த்தா, இப்படி பார்த்தா அழகாக அப்படி ஓட்டிக்கிட்டு. ஓகே, சைடில் டோர் பார்த்தீங்களா? ஆனால் ஒரு கார் மாடலில் இருக்குப்பா, சூப்பராக இருக்குல்ல. பாதுகாப்படையோட போட, முன்னால் ஒரு வண்டி, பின்னால் ஒரு வண்டி, சென்டர் நம்ம போனோம். ஆரம்பிச்சா நண்பர்களே, நம்ம டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. நீ என்ன வழிய மறிச்சு சீன் காட்டிட்டு இருக்கிறாரு? ஏபி வண்டி நண்பர்களே, இப்ப நம்ம ஆந்திரால இருந்து கர்நாடகாக்குள்ள என்டர் ஆயிட்டோம். நமக்கு 304 கிலோமீட்டர் இருக்கு. பெங்களூருக்கு 95 பார்டர் பாஸ் பண்ணல. 20 கிலோமீட்டர் பார்டரு. இப்போ பார்டர் போயிட்டு பாஸ் பண்ணிட்டு அப்புறம் டீசல் இருக்கும் அசோசியன் பங்கில். போய் டீசல் அடிச்சுட்டு தண்ணி பிடிக்கணும். அப்படி தண்ணி பிடிச்சிட்டு அப்படி நேராக கிளம்ப வேண்டியதுதான். ஐ திங்க் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போயிடலாம், இல்லைன்னா விடிய காலில். ஏமாச்சா, விடிய காலில் போயிடலாமா? மிட் நைட் போயிடலாம். 300 கிலோமீட்டர், 7 மணி நேரம். ஐ திங்க் ஒரு 2-3 மணிக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். 11 மணி ஆயிடுச்சு. நாளைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு வந்து அப்படியே நம்ம ரைடர் ராக்கி ஃபேஸ்புக் பேஜில் இருக்கு, புதுசாக ஓப்பன் பண்ணிருக்காப்புல ரைடர் ராக்கி, செக் பண்ணுங்க, அதையும் ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. அப்புறம் நம்ம இங்கே சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தோம்ல, அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வச்சு. நம்ம பொள்ளாச்சியில் நான் சொன்னல, லோடு இறக்கிட்டு லோடு ஏற்றிட்டு பாதிட்டு நிறுத்திட்டோம் அப்படின்ட்டு. அடை நிறுத்திட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆஃபீஸ்கார் வரேன்னு சொன்னார். அடை ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அவர் முதல் முழிச்சாரு, ப்ரோ உங்களை ப்ரோ நவீன் தானே நீங்க அப்படின்னா. ஆமா ப்ரோ அப்படின்ட்டு அப்ப கேஷுவல் வந்து அப்புறம் நார்மலா பேசணும். அந்த மாதிரி கேட்டு பேசிட்டு அப்படியே அவர் என் கையை விடவே இல்லை, கையை அவர் கைக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. தம்பி, நம்ம வீடியோ பாப்போமா, நல்லா பண்ற, சூப்பரா பண்ற. எந்த அளவுக்கு என்ன வேலை வாங்குறான்னு ஓனர் இல்ல, எத்த கட்டுறாரோ. அப்புறம் என்னெல்லாம் ஜாலியா பேசினாரு, சூப்பரா பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, தம்பி முத உன் வீடியோ பார்த்த பையனுக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு நானே திட்டி விட்டேன் அப்படின்னாரு. என்னன்னா சொல்றீங்க அப்படின்னு. ஆமா தம்பி, ஃபஸ்ட் நீ பண்ணதெல்லாம் பிடிக்கவே இல்லை, திட்ட. அதுக்கப்புறம் நீ வீடியோ உன் வீடியோ தொடர்ந்து பார்க்க பார்க்க தான் உன்னுடைய ஐடியா எனக்கு புரிஞ்சு, நீ பண்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு, அப்புறம் நல்லா பண்ற. நான் இப்போ டெய்லி உன் வீடியோ பார்க்குறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பார்த்ததுல நான் உன்னை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்பா பரவாயில்ல, சந்தோஷம். உங்களுக்கு நண்பர்கள் ஏதாவது நீங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். ஒரே தடவை
கைஸ் நம்ம கர்நாடகா வந்தவுடனே டீசல் அடிச்சுட்டு இருக்கோம். இப்போதைக்கு எவ்வளோ எவ்வளோ பிடிச்சிருக்குன்னா இது வரைக்கும் 11,300 சில்லற 130 லிட்டர் இப்போ பிடிச்சிருக்கு. பார்க்கலாம் இருங்க எவ்வளோ பிடிக்குதுன்ட்டு. நண்பர்களே, மணி வந்து கரெக்டாக 1 மணி ஆகுது. நம்ம டீசல் அடிச்சுட்டு தண்ணி பிடிச்சிட்டு இப்போ தான் குளிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டோம். நம்ம வண்டி கொஞ்சம் கரெக்டாக இங்கே நிற்கிது, இன்னொரு வண்டி அங்கே நிற்கிது. நம்ம நண்பர் அஜித் வந்து குளிக்க போயிருக்கான். அட போய் எழுப்புடா, திருக்கா திருக்கா திருக்கான்னு பிடிக்கிறா. டேய் சங்கீர்ல இது சேலத்தை வந்தாச்சு அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு எப்படா வந்து அப்படிதான். டேய் அங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டு எந்திரிச்சு டக்குனு திருத்தனு குளிக்கிறான். சேவாக அப்படியே போயிடுச்சு. அரைபோதில் இருக்கிற நாட்டம் அப்புறம் எந்திரிச்சு போய் குளிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அவன் தான் வண்டி ஓட்டினான். கொஞ்சம் ஒரு மணி நேரம் தான் தூங்கியிருப்பான். அப்புறம் நான் சொன்னேன், மச்சான் குடுறா, நான் ஓட்டுறேன் அப்படின்னா கொடுக்குறேன்டா கொடுக்குறேன்டா, அது அங்கே போய் கொடுக்குறேன்டா, அதை இங்கே போய் கொடுக்குறேன்டான்ற அவனே ஓட்டிகிட்ருக்கான். சரி அப்புறம் குளிச்சுட்டு வந்து படுறா மச்சான் நான் ஓட்டுறேன் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அந்த வண்டிக்கார தூக்கம் வருதுனாரு. பார்ப்போம் மச்சான், சீக்கிரம் வண்டியாடுறா கிளம்பலாம், டைம் ஆச்சு போகலாம் அப்படின்ட்டு 10 நிமிஷமாக வெயிட் பண்ணுறோம். அந்த வண்டிக்கு அவன் போயிட்டான். எட்ரா எடுக்க மாட்டேங்கிறான். என்னடா பண்ணுற, இப்போதான் ஸ்டியரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சீட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறான் இருக்கா. அப்பா வண்டி எடுத்துட்டான் போலாமா? ஓகே கிளம்பலாம். மணி வந்து கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சு. நேராக வந்து நான் ஸ்டாப் சேலம் தான் அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் அங்கே எங்கே எடுத்துகிட்டு தான் போவோம். இங்கேருந்து நம்ம கூட எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 290 நினைக்கிறேன். சம்பளம் எல்லாம் தெரியல. நம்ம சாரி கைஸ் பைக் கூட மறந்துட்டேன். இது பாருங்கப்பா, இது வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுது. கர்நாடகா வண்டி ஏகப்பட்டு ப்ரோஸ் ஆகிடுச்சு. உள்ள மாட்டியாடா